இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ டியூட்டோரியல் கண்டிப்பாக உங்களுக்காக தான். ஸோ இன்னைக்கு ஃபோல்டட் ஓரிகாமி டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபோட்டோஷாப்பில் ஃபைலில் நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டெக்ஸ்ட் இன்புட் கொடுக்க போகிறோம். டெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த லேயர் செக்ஷனில் இருக்க டெக்ஸ்ட் லேயரை ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல பேர்ன் பண்ணணுமோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு பேர்ன் டூல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு பேர்ன் டூலோட ஆப்ஷன் வந்து ரேஞ்ச் மிட்டோன்ஸ்லேயும் எக்ஸ்போஷர் 100%லையும் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே செலக்ட் பண்ண ஏரியாவில் அப்படியே வச்சு பேர்ன் பண்ணிங்கன்னா ஒரு ஷேடோ எஃபெக்ட் கிடச்சிடும் இல்லையா. இப்போ இதே செலெக்ஷனை ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூவ் பண்ணி இந்த பக்கம் வச்சு இப்போ இங்கே பேர்ன் பண்ணுறதுக்கு பேர்ன் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அதே மாதிரி பேர்ன் பண்ணிங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஷேடோ எஃபெக்ட் மாதிரி கிடச்சிடும் இல்லையா. இப்போ நீங்கள் அகைன் அண்ட் அகைன் போயிட்டு செலெக்ஷன் டூல், மார்க்கிங் டூல், பேர்ன் டூலுக்கும் மாறி மாறி செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக எம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் செலக்ட் ஆகிடும், ஓ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேர்ன் டூல் செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஓ பேர்ன் எம் ஓ பேர்ன் எம் மூவ் ஓ பேர்ன் எம் ஓ பேர்ன் எம் மூவ் ஓ பேர்ன். இப்போ எம் ப்ரெஸ் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 45 degrees டில்ட் பண்ணி தான் பேர்ன் பண்ண முடியும். ஏன்னா இந்த எக்ஸ்ன்ற ஃபாண்ட் வந்து 45 degrees கிராஸ் லைன்ஸால் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிராஸ் 45 degrees டயக்னல் ஏரியாவை செலக்ட் பண்ணி பேர்ன் பண்ணுறதுக்கு இந்த செலெக்ஷனில் அப்படியே இருந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த செலக்ட் பண்ண ஏரியாவை நம்ம அப்படியே டேர்ன் பண்ணிக்கலாம். கரெக்டாக பேர்ன் பண்ண வேண்டிய ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓ பேர்ன் எம் move o and burn. இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 3D எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே நம்ம ஷேடோ ஆட் பண்ண போகிறோம். இப்போது அதுக்கு நியூ லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு எலிப்டிக்கல் மார்க்கிங் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு கீழேயும் சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஆட் செலெக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது டெக்ஸ்ட், அடுத்து மூணாவது டெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட் ட்ராப் பக்கெட் செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலரில் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக ஃபில்டரில் போயிட்டு பிளர், காஸியன் பிளர் செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா ரேடியஸ் வந்து 10 pixels சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த 4 டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு ஷேடோ ஃபார்ம் ஆகிடும். ஒப்பாசிட்டியில் போயிட்டு 40 opacity கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க நமக்கு வேணுங்கிற அவுட்புட் இப்போ கிடைச்சிச்சு. இந்த ஃபாண்ட் எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இது ஃப்ரீ ஃபான்னா ஸோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கேன் கெட் ஆல் ஆஃப் மை ஃபியூச்சர் அப்டேட்ஸ். திஸ் இஸ் சுபாஷ் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். This is a Chuki beat production.